அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்துணவு துறையிலிருந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகன்ஸி வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு துறையில் காலை உணவு திட்டத்தில் வந்து எவ்வளோ வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பள்ளிகளில் வந்து இந்த ரிசல்ட் வந்து வேகன்ஸி வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வச்சுருந்தால் அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 30,122 அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வழங்கிட்டும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1-5 இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு வழங்குதல் வந்து இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து சமையல் வந்து செஞ்சு கொடுக்கணும். வேலைக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தகவலும் வந்து நோட்டீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு யாரும் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் வந்து ஏற்றி முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து கூட வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த வேலைக்கு வந்து எவ்வளோ வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 40,000 வேகன்ஸ் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேர்காணல் மூலமாக தான் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் வந்து இதில் வந்து ஆட்களை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து வேகன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பற்றி நீங்கள் வந்து போயிட்டு நேர்காணல் மூலமாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிக்கோங்க, கலந்துக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிச்சுன்னா நிரந்தர ஒரு வேலை தான். சரி ஓகே, இன்றைக்கி நான் அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.